கிருஷ்ணா, நான் பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன், என்ன காப்பாத்து. கிருஷ்ணா கிருஷ்ணா கேளு, சாமு பிரச்சனையில மாட்டிக்கிட்டான். சாமு தாமு, இப்ப என்ன ஆச்சு? இன்னைக்கு என்ன புது பிரச்சனை? அப்போ என்கிட்ட நாலு மாடுகளை பார்த்துக்கிற பொறுப்பை கொடுத்துருந்தாரு. ஆனால் அந்த நாளுமே எங்கேயோ காணாமல் போயிடுச்சு. இந்த ஷாமு இருக்கானே, எப்பவுமே ஞாபகம் வரதி. ஓ ஓ, நீ அதை வாழை மரத்துக்கு கீழே விட்டுருப்ப, ஞாபகம் இருக்கா? போன தடவை கூட நம்ம எல்லா இடத்துலையும் தேடணும். அதுக்கப்புறம் மாடுகள் எல்லாமே வாழை மரத்தில் கட்டியிருக்கிறத பார்த்தோம். அப்படியே நடந்தது கிருஷ்ணா, எனக்கு சுத்தமா நனவு இல்ல. ஆனா நான் அந்த மரத்தை பார்த்த நனவு இருக்கு. ஆனா அந்த மாடுங்க அங்க இல்லையே, எனக்கு எதுவும் புரிய மாட்டேங்குது. அதுங்க எங்க போச்சுன்னே தெரியல. கிருஷ்ணா நீதான் எனக்கு இப்ப ஹெல்ப் பண்ணணும். இந்த ஷாமு இருக்கானே, இவனுக்கு எப்பவுமே ஞாபகம் வருது. நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்களே, ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவீங்க. சரி வாங்க போய் தேடி பார்க்கலாம். கிருஷ்ணா கிருஷ்ணா நில்லு. ஏய் வாங்க வாங்க, நம்ம கிட்ட வந்துட்டோம். இது நல்ல விஷயமா மோசமான விஷயமா தெரியலையே. இது யாரோட வாழ்த்தளமோ தோணுது. நில்லுங்க பாத்தீங்களா, உன்னோட மாடுகளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. உண்மையே ஷாமு, நீ நிறைய வெண்ணெய் சாப்பிடணும் ஷாமு, அப்பதான் உனக்கு ஞாபக சக்தி சரியா இருக்கும். தெரியுமா? என்ன தெரியுமா? இது தெரியுதா? எனக்கு எதுவுமே சரியா நனவு இல்ல, எல்லாமே ஒன்னா இருக்கிற மாதிரிதான் இருக்கு. ஆனா இது நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. ராதா, பாவ ஷாமுக்கு அவங்க மாடுங்களை திருப்பி கொடுத்துறேன். ராதா யாரு எங்க? ஷாமு யோசிச்சு பாரு, நீ ஏதாவது பண்ணாம விட்டுட்டியா என்ன? மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அதான் ராதா உனக்கு பாடம் சொல்லி கொடுக்கறான். ஷாமு எனக்கு 10 மாம்பழம் தரேன்னு சொல்லி சொன்னான், சத்தியம் பண்ணி தந்தான். அதுவும் 10 நாள் முன்னாடி. அவன் அவனுடைய சத்தியத்தை நிறைவேற்ற வரைக்கும் அவனோட மாடுங்க என் கிட்ட தான் இருக்க போதுங்க. ஏ ராதா, ஏ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, நான் இந்த மாம்பழத்தை பத்தி மறந்தே போட்டேன். மாங்காய் பறிச்சு ஃப்ரெஷ்ஷா வந்த உடனே அதை நான் என்ன ஆரம்பிச்சேன். நான் ஒரு 7 மாம்பழம் என்னன்னா, அதுக்கப்புறம் நான் எதுக்காக இன்னும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் விளையாட போயிட்டேன் ராதா. ஐயோ ராதா, நான் மாடுகளை தொலைச்ச விஷயம் எங்க அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னா நான் பெரிய பிரச்சனையில மாட்டிப்பேன். அதுக்கு முன்னாடி என் மாடுகளை திருப்பி கொடுத்துடு. ஷாமு, நிஜமாவே உனக்கு ரொம்ப மறதி ஜாஸ்தி. நான் உன்னுடைய மாடுங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துட்டேன். அப்படின்னா அதுங்க ஆபத்துலயே இல்லையா? ஓ அப்படியா, அப்படின்னா ஒரு விஷயம் சொல்லுறாதா, எனக்கு கொஞ்சம் மாம்பழங்கள் கிடைக்குமா? கண்டிப்பா, அதுக்கு முன்னாடி நீ என்ன பிடிக்கணும்? நில்லுங்க, எனக்காக வெயிட் பண்ணுங்க.